உங்களுடைய குரல் எல்லாம் கேட்கும் போது காதுகளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆங்கிலத்தில இருந்து நான் தமிழ் படுத்தி நான் சொல்லுகின்றேன். ஓகே, என்ன எழுதி இருக்கிறது என்றால், கோல் செட்டிங், குறிக்கோளை எப்படி நாம் ஏற்படுத்துவது, அதை வெற்றிகரமாக எப்படி அடைவது, இதுதான் இன்றைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. நீங்க பாருங்க, ஒரு ஆறே ஆறு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஓகே, இந்த ஆறு ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கீழே இருக்கு பாத்தீங்களா, முதலாவது ஸ்டெப் நோ வேர் யூ ஆர் என்று இருக்கிற, நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள். ஓகே, அதாவது இந்த விதை போடுவதற்கு முன்பு நீங்கள் இருக்கின்ற நிலை. ஓகே, அதுதான் நோ வே யூ ஆர், இப்பொழுது எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட், நோ வே யூ வாண்ட் டு ரீச். ஓகே, பாமையன் சார் சொன்னது போல மூன்று நாள் கழித்து எனக்கு இரண்டு இலை வரும், கிட்டத்தட்ட பல நாட்கள் கழித்து எனக்கு வெண்டைக்காய் எனக்கு கைக்கு கிடைக்கும். ஏன்னா அது, ஏன்னா அதுதான் உன்னுடைய தலையாய நோக்கம். அல்டிமேட் தலையாய நோக்கம் என்னவென்றால், நம் உணவை நாமே தயாரித்து செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய கார்டன்ல எனக்கு கத்திரிக்காய் இருக்கணும், வெண்டைக்காய் இருக்கணும், பூசணிக்காய் இருக்கணும், அவரைக்காய் இருக்கணும், முருங்கைக்காய் இருக்கணும், எல்லா காயும் எனக்கு கிடைக்க வேண்டும். ஓகே, அதுதான் என்னுடைய தலையாய நோக்கம். சோ முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க, ரெண்டாவது பாயிண்ட் நோ வே யூ வாண்ட் டு ரீச், எங்க ரீச் ஆகணும், என்ன வகையான விளைவு ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அதுதான் உங்களுடைய ரெண்டாவது முக்கியமான நோக்கம். மூன்றாவது என்ன நீங்க பண்ணணும்னா, அந்த நோக்கத்தை அடைவதற்கு என்னவெல்லாம் பண்ணணும், இடையில ஒரு பாலத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த பாலம் தான் என்னென்ன தேவைப்படுகிறது உங்களுக்கு, என்னென்ன ஜாமான் தேவைப்படுகிறது. இன்னைக்கு நீங்க வந்து தண்ணி கொண்டு வந்தீங்க, மண்ணை கொண்டு வந்தீங்க, விதையை வாங்கினீங்க, விதையை கொண்டு வந்தீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் தயார் பண்ணீங்க, அதுல போட்டீங்க, தண்ணியை தெளிச்சிங்க சார் சொன்னது போல. ஓகே, உங்க அம்மா அப்பா கூட இருக்கிறார்கள் உதவி செய்வதற்காக, நண்பர்கள் கூட இருக்கிறாங்க, வெரி குட், கீப் அப், நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஆரோக்கியமா என்கரேஜ் பண்றதுக்கு நண்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு அருமையான ஒரு வீடு இருக்கிறது, வெளிப்புறம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிரிட்ஜ், ஒரு பாலம் மாதிரி உங்களுக்கு. ஓகே, நீங்க கீழே இருக்கீங்க, உங்களோட இறுதி நோக்கம் வந்து நம்ம உணவை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வீட்டிலேயே காய்கறி தோட்டம் எல்லாம் போட வேண்டும், அதுதான் நம்மளுடைய இறுதியான நோக்கம். அதை செய்வதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறது என்பதை ஒரு லிஸ்ட போட்டு நீங்க தயார் பண்றீங்க. ஓகே, ஏற்கனவே தயார் பண்ணது மாதிரி. ஓகே, நான்காவது என்னவென்றால், தயார் பண்ணிட்டு சில பேர் தூங்கிடுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, விழிப்போடு இந்த வகுப்புக்கு 3:30 கரெக்டாக வந்து அந்த பாமையன் சாரும் பிரிட்டோ சாரும் கேட்கிறாரு, தண்ணி வச்சிருக்கீங்களா, வச்சிருக்கேன் சார், விதை வச்சிருக்கீங்களா, வச்சிருக்கேன் சார், மண் வச்சிருக்கீங்களா, வச்சிருக்கேன் சார். ஓகே, இதுக்கு பேர் தான் டேக்கிங் ஆக்ஷன், அதாவது செயல்படுதல். செயல்படு, ஒரு காரியத்தை செய்தால் மாத்திரமே உங்களுக்கு வந்து விடை கிடைக்கும். ஒண்ணுமே செய்யாம பாமையன் சார் வந்து கேட்கிறாரு, விதை கொண்டு வந்துருக்கீங்களா சார், விதை இல்லையே சார், தண்ணி கொண்டு வந்துருக்கீங்களா சார், பைப்ல தண்ணி வரலையே சார், மண் வச்சிருக்கீங்களா சார், மண்ணை மறந்துட்டேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு இலை வராது, ஒண்ணுமே நடக்காது. சரிங்களா, நீங்க என்ன வருத்தப்படுவீர்களோ, 3:30 கிளாஸ் அட்டன் பண்ணோம் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு விரக்தி தான் உங்களுக்கு, ஒரு மாதிரி சோகம் தான் உங்களுக்கு மிஞ்சும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, டேக் ஆக்ஷன், ஆக்ஷன் வந்து எடுத்தீங்க, நடவடிக்கை எடுத்தீங்க, ஒரு செயலை செய்தீர்கள். ஓகே, அதே சமயம் ஐந்தாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், இவாலுவேட் எவ்ரி நவந்தன், என்ன சொல்கிறார்கள் என்றால், அவ்வப்போது நீங்க நான் செய்வது சரியா, சரியான பாதையில போயிட்டு இருக்கனா, கரெக்டா ஒரு பொண்ணு என்ன கேட்டது அப்படின்னா, சார் மழை பெஞ்சா என்ன பண்றது, எல்லாம் கரைஞ்சு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம். ஓகே, இன்னொரு பொண்ணு என்ன சொன்னாங்க, சார் புல்லெல்லாம் பொழைச்சா என்ன ஆகும். ஓகே, அருமையான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், எடை போடுதல், அதாவது சரியான பாதையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன்னா நடுவில் ஏதாவது தேவையில்லாத விளைவுகள் வருமா, மோசமான விளைவுகள் வருமா, வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க கேட்டீங்க, பாமியன் சார் ரொம்ப அழகாக வந்து விடை கொடுத்தார். ஓகே, அந்த மாதிரி புல் முளைக்குமா, மழை பெய்தால் என்ன செய்வது, ஓகே எப்பொழுது இது முளைக்கும், இதெல்லாம் வந்து எடை போடுதல், நாம் செய்யும் காரியத்திற்கு எடை போடுதல். ஓகே, ஆறாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இக்காலஜி செக் என்று சூழல், சூழல்
சரிபார்த்து என்று சொல்லுவார்கள். நான் போடுகின்ற செடி அம்மாவுக்கு பிடிக்கிறதா, அப்பாவுக்கு பிடிக்கிறதா, அண்ணனுக்கு பிடிக்கிறதா, எனக்கு பிடிக்கிறதா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா, குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா, இதுக்கு பேர் தான் இக்காலஜி செக் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்ப வந்து அம்மாவுக்கு டோட்டலா பிடிக்கல அப்படின்னா இந்த செடி வந்து நீங்க சரியா வராது. ஓகே, உங்க அப்பா வந்து திட்டுறாரு, சும்மாப்பா எனக்கு தேவையில்லாம வீட்டுல வந்து மண்ணை போட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு என்னது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாருன்னா உங்களால் இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. நீங்களும் வந்து உங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் என்ன படிக்கிற டைம்ல மண்ணை கொண்டு வர சொல்றாங்க, விதைய போட சொல்றாங்க, நான் விதைக்கு எங்க போறது, மண்ணுக்கு எங்க போறது, தண்ணிக்கு எங்க போறது, டெய்லி இப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன், ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு என்று உங்களுக்கு பிடிக்காம இது செய்தால் அந்த செடி அழகாக முளைக்காது, உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. இதைத்தான் வந்து இக்கால சூழல் செக் என்று சொல்லுவார்கள். நீங்கள் செய்கின்ற காரியம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும். அந்த பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நன்றாக பிடித்திருக்க வேண்டும், ஒரு பிடிப்போடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்க அப்பாவுக்கு சந்தோஷம், உங்க அம்மாவுக்கு சந்தோஷம். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் அம்மாக்கள்லாம் கூட இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு குழந்தைய வந்து தலையை கோவிக்கொண்டு இடுப்பில கையை வைத்துக் கொண்டு தோளில கை வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது நல்ல அருமையான காட்சி, நான் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே, அந்த குடும்பமே சேர்ந்து கொண்டு ஒரு செடி அழகாக வளர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்யும் பொழுது அந்த செடி அழகாக வளரும், சரிங்களா? சோ இது வந்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு நாம செய்த காரியத்தை வைத்து ஒரு குறிக்கோளை எப்படி நாம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு நாம சொன்னோம். ஓகே, இதே மாதிரி தான் வாழ்க்கையில பெரிய குறிக்கோள், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், அம்பாசிடர் ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் இதே நடைமுறைகளை, இதே அடித்தளங்களை நீங்கள் பின்பற்றலாம். பின்பற்றினால் உங்களுக்கு அது கிடைக்கும். குயிக்காக ஒரு 5 நிமிடங்கள் அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓகே, முதலாவது ஸ்டெப் என்னவென்றால், முதலாவது நான் சொன்னது போல எதை அடைய விரும்புகிறீர்கள் அப்படின்றதுல தெளிவாக இருக்க வேண்டும். ஓகே, பாமியன் சார் சொன்னா 2 நாள்ல உங்களுக்கு இலை விடும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துல நீங்கள் வந்து அந்த 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 காயை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அதுதான் உங்களுக்கு ரிசல்ட். அந்த காய்களை பறித்து, என்னோட நண்பர் ஒரு தோட்டம் வச்சிருக்காரு, மேல டெய்லி பேஸ்புக்ல அவர் போடுவாரு, இன்றைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே வளர்ந்த அறுவடை, அதுல 4 கத்திரிக்காய் இருக்கும், 4 வெண்டைக்காய் இருக்கும், 4 அவரைக்காய் இருக்கும், 4 பூ இருக்கும், பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் என்ன என்கிட்ட சொல்லுவாருன்னா, மகி சார், நான் வந்து காய்கறிக்குன்னு செலவு பண்றதே கிடையாது, எங்க மாடியில வீட்டு தோட்டத்துல எல்லா காய்கறியும் நாங்கள் பக்குவமாக பயிர் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, காய்கறி வாங்குற செலவு மிச்சம். இன்னொன்று, நாங்கள் வெளியில விற்கிற உரமெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது, ஆக இது வந்து வீட்டு உரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதனால எந்த வியாதி வருவதற்கும் வாய்ப்பு கிடையாது, இது ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த சோ இதெல்லாம் வந்து கிடைக்கின்ற நன்மைகள். ஓகே, சோ ஃபைனலா என்ன எனக்கு தேவை, வாட் டு ஐ வாண்ட், எனக்கு என்ன வேண்டும், அதுதான் உங்களோட மைண்ட்ல ஆணி அடித்தால் போல இருக்க வேண்டிய விஷயம், ரைட்டுங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இந்த படம் வந்து உங்களோட மனசுல தெளிவாக, கூர்மையாக, அழகாக, வண்ணமயமாக அது இருக்க வேண்டும். என்ன சொல்றேன்னா, உங்களோட மைண்ட்ல அந்த வெண்டைக்காய் செடி அழகாக பூத்து குலுங்க வேண்டும், அந்த வெண்டைக்காய் வந்து 4 இந்த வெண்டைக்காய் அப்படியே குலையாக தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும், அழகான இலைகள், அழகான தண்டு, அழகா அந்த பூத்து குலுங்க வெண்டைக்காய், அதை பாக்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, அதை லேசா தொடுறீங்க, இதமா இருக்குது தடவுறதுக்கு. ஓகே, பச்சையா இருக்கு, கண்களுக்கு செழுமையா இருக்கு, அது ஆடும் பொழுது லேசா காத்தடிக்குது. ஓகே, காதுல கேக்குறீங்க, கண்ணில் பாக்குறீங்க, அதை தொட்டு பாக்குறீங்க, நல்ல சுரசுரப்பா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று இப்படி எல்லாம் மனசுல நீங்க ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்க வேண்டும். ஓகே, ஒரு பைலட் தான் ஆனா எப்படி அந்த பைலட் கோட் ஷூட் எல்லாம் போட்டு இப்ப நான் நடக்க வேண்டும், ஒரு பேராஸ் ப்ரொஃபசர் ஆக வேண்டும் என்றால் ப்ரொஃபசர் எப்படி வருவாரு, எப்படி நடப்பாரு, எப்படி உட்காருவாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆனா அந்த ஸ்டெதோஸ்கோப் போட்டு எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்து கொண்டே இருக்க செய்ய வேண்டும், ஒரு விளையாட்டுத்தனமா நீங்க செய்தாலும் கூட உங்களுடைய மனதில் அது பதிய வைக்கப்படும். ஓகே, இதுதான் மிக முக்கியம். நான் என்னவாக ஆக ஆசைப்படுகிறேன் என்பதை நீங்க செய்து பார்க்க வேண்டும், மனதில் படமாக ஓடவிட வேண்டும், நீங்க உணர்ந்து பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அடுத்தவரெல்லாம் பாராடுறாங்க, சஷ்மிதா டாக்டர் ஆகியமா
ரொம்ப டாக்டர்னு பேர் வாங்கிட்டா நல்ல அவார்டு கொடுக்குறாங்க உனக்கு அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி நீங்க காதல கேக்குறீங்க. ஓகே, அதே மாதிரி நிதிஷ்க்கு வந்து, ஏ நிதிஷ் பெரிய பைலட் ஆயிட்டாமே, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எந்த எந்த பிளேன்ல பைலட்டா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சார் சார் இந்த பிளேன்ல தான் நான் பைலட்டா இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் காதல யாரோ பேச நீங்க கேட்கிற மாதிரி நீங்கள் கேட்க வேண்டும். ஓகே, அதே மாதிரி தர்ஷிதா இருக்காங்க. தர்ஷிதா வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க பிற்கால வாழ்க்கையில. ஓ தர்ஷிதா, நீங்க சயின்டிஸ்ட் ஆகி எங்க கண்ட்ரிக்கு எவ்வளவு பெருமையா தெரியுமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது, இட்ஸ் ஓகே ஆண்டி, ஃபைன் ஆண்டி, எஸ் ஆண்டி, நான் நல்ல சயின்டிஸ்ட் ஆயிட்டான் ஆண்டி அப்படின்னு நீங்க பதில் சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க காதல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது எல்லாம் கேட்கும் போது, சயின்டிஸ்ட் தான் எங்களை எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணும் பொழுது உங்களோட மைண்ட்ல அதை அப்படியே சென்று சேர்ந்து நிலையாக நிற்கின்றது. இதுதான் உங்களை ரக்கை போட்டு பறக்க வைக்கிறது, இதுதான் உங்களை தள்ளுகிறது. டூ இட், டூ இட், டூ இட் என்று மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது உங்களை உந்துகிறது. பைலட் ஆகு, டாக்டர் ஆகு, என்ஜினியர் ஆகு, ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் ஆகு, விஞ்ஞானியாக மாறு என்று நம்மை தள்ளி கொண்டே இருக்கிறது. சோ இந்த ஆசை தள்ள வேண்டும் என்றால் இந்த ஆசையை நாம் அழகாக பதித்து வைக்க வேண்டும் சரிங்களா. நிறைய பேர் வந்து சொல்லுங்க, நிறைய பேர் வந்து அவங்க குறிக்கோளை அடைய முடியறதில்லை. காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி ஆழமாக அவங்க பதிவு செய்யறது கிடையாது. ஓகே, இன்னொன்று என்ன வாங்கணுன்றதே தெரியாம கன்ஃபியூஷனா அவங்க இருந்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் ஒரு முக்கிய முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. ஸோ நீங்க இந்த ஆக நினைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, உங்களோட உங்களோட குறிக்கோளை பாசிட்டிவாக நீங்கள் சொல்ல வேண்டும். பாசிட்டிவான நேர்மறையாக நீங்கள் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, நான் வந்து சிக்கா இருக்க கூடாது, பிரார்த்தனை பண்ணும்போது கூட கடவுளே நான் வந்து சிக்கா இருக்கக்கூடாது, எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணக்கூடாது. நீங்க ப்ரே பண்ணும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நான் ஹெல்தியாக இருக்க வேண்டும், அந்த சிக் அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த சிக் என்றால் அது எதிர்மறை சிந்தனை என்று சொல்வார்கள். ஓகே, ஸோ ஆக நான் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, எனக்கு மோசமான ஃபியூச்சர் வரக்கூடாது, இதெல்லாம் நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை. எப்பொழுது நீங்க கோல் செட் பண்ணும் பொழுது, இது நல்லது எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு ஆரோக்கியமானது நடக்க வேண்டும், எனக்கு உற்சாகமான விஷயம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் அப்படின்றத நேர்மறை சிந்தனையாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஓகே, இரண்டாவது நான் ஏற்கனவே சொன்னது போல சென்சரி பேஸ்ட், உணர வேண்டும். அந்த குறிக்கோளை நீங்கள் உணர வேண்டும். நான் எப்படி ஏற்கனவே சொன்ன, வெண்டைக்காய் செடியை நீங்க பார்க்கறீங்க, பச்சை இருக்கு, தொடுறீங்க, இதமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி நுகர்ந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறீங்க, நல்ல அந்த காய் வாசனை வருது உங்களுக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி உங்களோட குறிக்கோளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகே, பெரிய பெரிய மனிதனாக ஆகும் பொழுது நான் பைலட்டா நடந்து கம்பீரமா நான் போவேன், டாக்டரா நான் கம்பீரமா போவேன் அப்படின்றது தெளிவாக, அதான் ஸ்பெசிபிக் என்று சொல்வார்கள், தெளிவாக சிந்திக்க வேண்டும். மெஷரபிள், என்னால் ஆக முடியுமா, ஓகே ஆக முடியுமா என்பது தீர்க்கமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி அச்சீவபிள், ரெலவெண்டா இருக்கா என்னோட வாழ்க்கையில, நான் சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து, அந்த சிந்தனை ரெலவெண்டா இருக்கா, எனக்கு பிடித்திருக்கிறதா எல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதா அப்படின்றது. அதே சமயத்துல டைம் பவுண்ட், கரெக்டா இந்த டைம்ல நீங்க வந்து 3:30 வரணும் அப்படின்னா எல்லாம் 3:30 வந்துட்டீங்க, எல்லா திங்ஸும் கொண்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி பிற்கால வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள உங்களோட குறிக்கோளை நீங்கள் அடைய வேண்டும். ஓகே, குறிப்பா நான் நீங்க சொல்றது என்னன்னா, உங்களோட குறிக்கோளை உணர வேண்டும், நுகர வேண்டும், டேஸ்ட் பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும், ஓகே கேட்க வேண்டும், நன்றாக கேட்க வேண்டும். இதை பண்ணினார்கள், பண்ணினீங்கன்னா அது நல்லாக மனதுல போய் சென்று சேரும். மூன்றாவது, ட்ரீட் இட் அஸ் அ கம்பல்லிங், அதாவது நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு வெறி உங்களுக்கு இருக்க வேண்டும். கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு அந்த வெறி இருந்திருக்கிறது. கரெக்டா 3:30 எல்லாரும் செடியையும் மண்ணையும் வாட்டரையும் நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது, அதுக்கு பேர்தான் அந்த வெறி என்று சொல்லுவார்கள். ஓகே, கமிட்மெண்ட் நாங்களுக்கு சொல்லுவார்கள், அந்த பிடிப்பு என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி பிற்கால குறிக்கோள்லையும் உங்களுக்கு வந்து ஒரு கம்பல் கட்டாயப்படுத்தக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஓகே, இன்னொன்னு அடுத்தவங்ககிட்ட நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு இன்றைய உதாரணம் பொறுத்தவரை, ரெண்டு மூணு பேர் என்ன சொல்லி, 3:00 கிளாஸ் நடக்குது, பாமையன் சார் வராரு, அவருங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறாரு, எப்படி வந்து வெண்டைக்காய் விதைய போடணும், தண்ணி எப்படி ஊத்தணும், தண்ணி எப்படி தெளிக்கணும், எத்தனை நாள் இலை வரும், எத்தனை நாள் காய் வரும், அதெல்லாம் சொல்ல போறாரு, நான் பண்ண போறேன்னு அப்படி 4 பேருக்கு நீங்க சொல்லும் பொழுது, உங்களை அறியாமலேயே இது பண்ணியே தீர வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உங்க மனசுல வந்து சேருது சரிங்களா. அதே மாதிரி வாட் இஸ் யுவர் எவிடன்ஸ், ஓகே எல்லாம் தண்ணி தெளிச்சு பார்க்கும் பொழுது அப்பா 50% முடிஞ்சிச்சுப்பா, அதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ். ஓகே, அந்த எவிடன்ஸ் வந்து அப்பப்போ வரும்பொழுது அதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன எவிடன்ஸ்,
தண்ணி செலுத்தி விட்டு நம்ம திருப்தியாக இருக்க வேண்டும், ரெண்டு நாள் கழிச்சு இழை ரெண்டு வர வேண்டும். ஓகே, இதெல்லாம் வந்து எவிடன்ஸ். ஓகே, அதை முன்கூட்டியே உங்க மனசுல நீங்கள் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். நான்காவது, இதற்கு பொறுப்பு யார்? ஓகே, நீங்க பிற்கால வாழ்க்கையில என்ஜினியர் ஆகவோ டாக்டர் ஆகவோ சயின்டிஸ்ட் ஆகவோ மாறுவதற்கு பொறுப்பு யார்? அப்பா அம்மா பொறுப்பா, மாமா பொறுப்பா, தாத்தா பொறுப்பா? இல்லை, நீங்கள் பொறுப்பு. நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு தண்ணீரையும் விதையையும் நீங்கள் கொண்டு வந்தீர்களோ, அதே மாதிரி பிற்கால வாழ்க்கையில குறிக்கோளை நிர்ணயம் பண்ணும் பொழுதும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா மற்றவங்க உங்களுக்காக பொறுப்பேற்றால் அது நிறைவேறாது. நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். எஸ், சயின்டிஸ்ட், நான் விஞ்ஞானி ஆகவேன், நான் ஏரோநாட்டிக்கல், நான் டாக்டர் ஆவேன், நான் தலைவராவேன் அப்படின்னு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஓகே, நீங்கள் பொறுப்பேற்று இதை வந்து ஆரம்பித்தால் மாத்திரமே அந்த குறிக்கோள் நிறைவேற முடியும். இல்லாவிட்டால் அது சுக்கு நூறாக சிதைந்து விடும். ஓகே, நீங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க. அப்பா அம்மா ஆசிரியரா இருப்பாங்க, நல்ல பணியில இருப்பாங்க, மற்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய மனிதராக வளர்ந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவங்க அருமையா சொல்லுவாங்க, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன், நான் பொறுப்பெடுத்து சமையல் செய்தால் கூட நான் பொறுப்பேற்று சமையல்லாம் செய்கின்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, எல்லோரையும் இது திருப்திப்படுத்துகிறதா? நான் டாக்டர் ஆனா தாத்தா சந்தோஷப்படுவாரா, அப்பா சந்தோஷப்படுவாரா, அம்மா சந்தோஷப்படுவாரா, அங்கிள் சந்தோஷப்படுவாரா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, என்னுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதா, அல்லது எனக்கு மாத்திரம் பயனுள்ளதாக இருக்கிறதா? அது எனக்கு மாத்திரம் பயனுள்ளதாக இருந்தால் அதுக்கு பேர் சுயநலம் என்று பெயர். ஓகே, அது அது சரிவர அந்த குறிக்கோள் நிறைவேறாது. நீங்கள் எடுக்கும் குறிக்கோள் உங்களுடைய குடும்பத்திற்கும் பணித்தளத்திலும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்படி இருந்தால் குயிக்காக அதை நீங்கள் அடையலாம். சரிங்களா? அதாவது இதை அடைய என்னென்ன தேவை? அப்பா அம்மா கிட்ட இருந்து பணம் தேவை, ஆலோசனை தேவை, அங்கிள் இருந்து அட்வைஸ் தேவை, தாத்தா கிட்ட இருந்து என்கரேஜ்மெண்ட் தேவை, இந்த இந்த கோர்ஸை பத்தி எனக்கு டீட்டெயில் தேவை. சப்போஸ் சயின்டிஸ்ட் ஆகணுமா இருந்தா சயின்டிஸ்ட்னா என்ன, சயின்டிஸ்ட்னா யாரு, எப்போ எந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மாமா எனக்கு கொடுப்பாரு. இதுக்கு பேர் தான் ரிசோர்சஸ். ஓகே, என்ன என்ன தேவையோ, நான் ஒரு விஞ்ஞானியாக எனக்கு என்னென்ன தேவையோ, யார் யாராலும் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டு அவர்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து கொண்டு யாரையெல்லாம் சந்திக்கலாம் அப்படின்னு பட்டியல் போட வேண்டும். ஓகே, இதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க சயின்டிஸ்ட் ஆக முடியும். இல்லாவிட்டால் அது வெறும் கனவாக இருந்துவிடும். இன்றைக்கு நீங்கள் பண்ணின எக்ஸாம் மாதிரி அருமையான எக்ஸாம்பிள் இன்றைக்கு நீங்கள் பண்ணிடுது. ஓகே, மண் தேவையா இருந்தது, விதை தேவையா இருந்தது, தண்ணீர் தேவையா இருந்தது, ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையா இருந்தது, வீட்டில் பின்புறம் தேவையா இருந்தது, உங்களுக்கு உதவி செய்ய அம்மா தேவைப்பட்டார்கள். ஓகே, இதெல்லாம் வந்து ரிசோர்சஸ், உங்களுடைய இன்றைய குறிக்கோள் நிறைவேறுவதற்கு தேவையான விஷயங்கள். அதே மாதிரி வாழ்க்கையில பெரிய கோல் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் நீங்க லிஸ்ட போட்டு பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறாவதாக நீங்க ஏற்கனவே சொன்னது போல ஆக்ஷன், நீங்க வந்து நடவடிக்கையில ஈடுபட வேண்டும். வெறும் கேட்டுக்கொண்டே வெறும் பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஓகே, நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். லாட்ரி சீட்டு லாட்ரி சீட்டு வாங்காமயே யாராவது எனக்கு லட்சம் வந்து ப்ரே பண்ணா அவங்களுக்கு விழுமா? கிடையவே கிடையாது. நீங்க பரீட்சைக்கு போகும்போது பரீட்சைக்கு போறீங்க, படிக்காமே போனா பாஸ் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. ஓகே, அதே மாதிரி இந்த செயலை பண்ணது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல அப்பப்போ எவாலுவேட் பண்ண வேண்டும். அந்த ஒரு ரெண்டு குழந்தைகள் கேட்ட மாதிரி புல் வந்தால் என்ன செய்வது, மழை பெய்தால் என்ன செய்வது, அவ்வப்போது நீங்க கிராஸ் செக் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்று சங்கிங் என்று சொல்வார்கள். உங்களுடைய பணி பெரிதாக இருந்தால் நீங்க என்ன பண்ணும், அதை சின்ன சின்னதா டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெருசா அட் எ டைம்ல நீங்க அட்டாக் பண்ணாதீங்க. சின்ன சின்னதா சின்ன சின்னதா, ஓ இந்த இந்த ஹெல்ப்புக்கு அங்கிள்கிட்ட போகலாம், இந்த ஹெல்ப்புக்கு வந்து மாவ போலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொண்டு நீங்கள் அடுத்தவருடைய உதவி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, சோ நான் என்னுடைய பங்கை முடித்து விட்டேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். ஓகே, சிறப்பு சிறப்பு டாக்டர் மகி, ரொம்ப அருமையா இருந்தது. யாராவது கேள்விகள் கேட்கதா இருந்தா ரைஸ் பண்ணுங்க, நான் அனுமதிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன குறிக்கோள், அதை எப்படி அடைவது, அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இன்றைக்கு பாமையன் ஐயா சொன்னதோட ரொம்ப வெரி வெல் கனெக்ட் பண்ணி அருமையா பண்ணிருக்கிறாங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. இல்லைன்னா ஐயா வந்து தொடர்ந்தும் நம்ம அடுத்து
பயிற்சியிலையும் இருப்பாங்க. இப்போ உங்க நீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு நோட்டு பேனா இருக்குதா, நோட்டு பேன் பென்சில் ஏதாவது இருக்குதா? இருந்ததுன்னா அதுல என்ன பண்ணுங்க, டாக்டர் மகி சொன்ன மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஆக போறேன், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு என்னுடைய குறிக்கோள், இப்ப அவங்க சொன்னாங்கல்ல வெவ்வேறு இது சொன்னாங்க, வெவ்வேறு துறை சொன்னாங்க, எனக்கு வந்து இது ஆசையா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து எழுதுங்க பாப்போம். அது நான் இந்த மாதிரி ஆக ஆசைப்படுறேன், அதை எழுதுங்க பாப்போம். எல்லாம் எழுதிட்டு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும், நான் ஐ வாண்ட் டு பிகம் இது மாதிரி, நான் இந்த மாதிரி ஆக விரும்புறேன். எல்லாரும் சாட் பாக்ஸ்ல எழுதுங்க பாப்போம், நான் அதை வந்து படிப்பேன் இங்க இருந்து. என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் இதுதான், நான் இந்த மாதிரி ஆக விரும்புறேன். ஏன்னா எழுதி முடிச்சோன்னே இப்ப நாடகம் இருக்கு, ஐயா டிராமா செல்வம் ஐயா வருவாங்க, நாடகம் போட போறோம். இருங்க இருங்க, எவரெஸ்ட் சொல்றாரு ஐ வாண்ட் பிகம் எ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சர்வேல் சொல்றாரு ஐ வாண்ட் டு பி எ சயின்டிஸ்ட், தானியா வந்து ஐ வாண்ட் டு பிகம் எ லாயர், கேஷவ் வந்து சயின்டிஸ்ட், என்ன வேகமா போத, கேஷவ் வந்து சயின்டிஸ்ட், தர்ஷிதா வந்து டீச்சர், நிதிஷ் ஆர்கிடெக்ட், தர்ஷினி ஆஸ்ட்ரோநாட், அமரன் அந்தோனி டாக்டர், தர்ஷன் நாயர் போலீஸ் ஆபீசர், வணக்கம் சார் ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட், மோனிஷ் சயின்டிஸ்ட், கொரோனாவுக்கு ஏதாவது கண்டுபிடிங்க, ஆர்திஷ் ஆர்ஷிதக்ஷாயினி ஐ வாண்ட் டு பி டாக்டர், நீங்களும் பாருங்க ஏதாவது, ஜெகதீசன் கணேசன் ஐ வாண்ட் டு பிகம் அ சாஃப்ட்வேர் என்ஜினியர், ஓ நவீன்ராஜ் சாஃப்ட்வேர் என்ஜினியர், ஏன்னா இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம எல்லாமே கிளாஸ்லாம் நடக்குது இல்லையா, ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர், ரேஷ்லிகா, ரேஷ்லிகா டீச்சர், வெரி குட், கவிஸ்ரீ டீச்சர், ஓ உங்கள் டீச்சரை பார்த்து ரொம்ப நீங்கள் வந்து அதை ஆசைப்பட்டுருக்கீங்க, பூவன் ஐ வாண்ட் டு பிகம் போலீஸ், விசிகன் போலீஸ்மேன், உங்கள் பேரெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி படிக்கலைன்னா மன்னிச்சிருங்க, ஷைவ் ஸ்ராக் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், நிதேஷ் சயின்டிஸ்ட், விதேஷ் டாக்டர், அலிஷா டாக்டர், யுதிகா டாக்டர், வாசுகி லாயர், வாசுகி வெரி குட் லாயர், யார் வாசுகி, ஏன்னா நிறைய இந்த வெப்சைட்ல அவங்க அடிக்கடி வந்து பாக்குறாங்க, நான் பாக்குறேன், வாசுகி கேன் யூ ஷோ யுவர் ஃபேஸ், வாசுகி உங்க வந்து உங்க தெரிய முகம் பரவாயில்ல, தேங்க்யூ, பிரித்திகா சாஃப்ட்வேர் என்ஜினியர், கிஷான் போலீஸ், கேஷ்வர் ஐ வாண்ட் டு பிகம் ஜுவாலஜிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட் வெரி குட், நர்மதா டாக்டர், கேஷவன் கேஷ்வின் சயின்டிஸ்ட், ஓகே தவனீசன் போலீஸ் ஆஃபீஸர், நிறைய போலீஸ் ஆஃபீஸர், சலீஷா சயின்டிஸ்ட், நிறைய சயின்டிஸ்ட், சஷ்மிதா ஆல்சோ போலீஸ், ஜெகதீசன் சாஃப்ட்வேர் என்ஜினியர், கவின்ராஜ் சாஃப்ட்வேர் என்ஜினியர், அனீஸ்வரன் ஃபுட்பால் பிளேயர், ஓகே அனு அமுதா சொக்கலிங்கம் அத்லீட், ஓகே ஐயா வைத்தீஸ்வரன், வைத்தீஸ்வரன் வருதுங்கய்யா வருதுங்கய்யா, வைத்தியா வித்யாராஜா வித்யராஜ்குமார் ஐ வாண்ட் டு பிகம் டீச்சர், தக்ஷிகா டாக்டர், கேஷ்வர் ஜுவாலஜிஸ்ட், ஜீவன்ராஜ் சயின்டிஸ்ட், மாதவ் கிருஷ்ணா போலீஸ், ஜிவனேஷ் போலீஸ் ஆஃபீஸர், ஹரிஹரன் வெட்டினேரியன் டாக்டர், ஓ யா 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 குட், ஆமாம் அது தேவைதானே, ராம்சரண் சயின்டிஸ்ட், சதீஷ் கிரிமினல் லாயர், ஓகே வாங்க லாயர், விசிகன் போலீஸ் ஆஃபீஸர், யுதிகா லோகேஷ் டீச்சர், அஜித்திஷ் நாயுடு ஐ வாண்ட் டு பிகம் அ மில்லியனர், ஓ ஓகே ஓகே, நிதிஷ் சயின்டிஸ்ட், விதிஷ் ஐ வாண்ட் டு பிகம் அ சோல்ஜர்,
Oh, very good. Vivedan, I want to become a robotic scientist. வா, என்ன பள்ளிக்கூடம்பா, இவ்வளவு அற்புதமான குழந்தைங்களை வந்து என்ன டாக்டர் மகி, வாட் இஸ் யுவர் திங்கிங்? அருமை அருமை அருமை, இவர்களோட வித்தியாசமாக சிந்திக்கும் மனப்பான்மை அமேசிங். வெரி குட், வெரி குட். இருங்க இருங்கய்யா இருங்கய்யா, அப்புறம் பேசலாம் ஐயா, இருங்கய்யா. தீஷன் போலீஸ்மேன், கேஷ்வர் ஜுவாலஜிஸ்ட், ரஜினிகாந்த், ஓ அங்க ஒரு ரஜினிகாந்த் இருக்காரா, உமேஸ்வர் சயின்டிஸ்ட், ஓகே, ஜெயந்தி பிரகாஷ் டாக்டர், ஜெயந்தி போலீஸ், கீர்த்தனா யூடியூபர், ஓ டாக்டர் மகி உங்க யூடியூப் நீங்க சேனல் வச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி கீர்த்தனா வாண்ட் டு பீ எ யூடியூபர், ஓகே பாருங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் பாருங்க, டாக்டர் மகி அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, டாக்டர் மகின்னு போய் பார்த்து அவர் முகம் பாரு இருக்கும். கனிஷா, ஐ வாண்ட் டு பிகம் ஆர்மி, ஓ வைத்தீஸ்வரன் ஃபுட்பால் பிளேயர், தர்ஷிதா, ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் இன் பட்டாஸ்ரீ செண்டாயன் ஸ்கூல், ஓ தர்ஷிதா வந்து அங்கே டீச்சர் ஆகணுமாப்பா, அருமை அருமை. நம்ம டாக்டர் மகி நம்ம போகும்போது அவங்க டீச்சரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, ஷூர். ஹஷ்னி டாக்டர், கேஷ்வர் ஜுவாலஜிஸ்ட், வெரி குட். ருவேனா ஹஷ்னி ராஜ் நெல்சன், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆர்டிஸ்ட், ஓ டிராமா செல்வம் ஐயா உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்க பாருங்க, அடுத்தது டிராமா செல்வம் வருவாரு. த்ரிஷ்வின், ஐ வாண்ட் டு பிகம் அ போலீஸ், நர்மதா டாக்டர்,